ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்ற சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் த பேசிக் அண்ட் இன்ட்ரடக்ஷன் செஷன் டுடே. இப்போ ஜென்ரலாக டிஎஸ்பி அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம சீனியர்ஸ்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இது ஏதோ ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். டிஎஸ்பி வென் அண்டர்ஸ்டுட் கிளியர்லி வித் பேசிக்ஸ், அதாவது டிஎஸ்பியை நம்ம பேசிக்ஸோடையும் ப்ளஸ் அந்த மேத்தமெட்டிக்கல் ஒர்க்கிங்கோட சேர்த்து புரிஞ்சோம் அப்படின்னு சொன்னோன்னா டிஎஸ்பி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ப்ளஸ் வித் ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ப்ராப்ளம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் டிஎஸ்பி அப்படின்ற சப்ஜெக்ட் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். நம்ம படித்த சப்ஜெக்ட்லேயே அது ரொம்ப ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக கூட இருக்கும். ஓகே, இந்த வீடியோ செஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் டிஎஸ்பி, ஒரு டிஎஸ்பினா என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் மேற்கொண்டு வர செஷன்லலாம் நம்ம டிஎஸ்பியோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் கிளியர்லி. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே ஒரு டயக்ராம் பார்க்குறீங்க, அதாவது ஒரு அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இருக்குது, ஒரு டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. இதுதான் ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்போனன்ட்ஸ் பார்க்குறீங்க. ஓகே, இதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லை, இது இந்த மூலமாக டிஎஸ்பினா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு மைக் இருக்குது. நார்மலாக மைக்னா என்ன? இட் கன்வெர்ட்ஸ் த சவுண்ட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, நம்ம பேசுகிற சவுண்ட் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. மாற்றிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃபைனலாக இங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருப்போம், அது மூலமாக தூரமான இடத்துக்கெல்லாம் கேட்கும். கரெக்டாக இதுதான் நடக்குது. ஓகே, ஒரு சவுண்ட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறி நமக்கு கேட்குது. இந்த இடைப்பட்ட ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இங்கே இருக்கிற மைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிருச்சு த்ரூ சென்சார்ஸ். ஸோ இப்போ இங்கே கன்வெர்ட் ஆன இந்த வாய்ஸ் சிக்னல், அதாவது இந்த ஸ்பீச் வந்து ஒரு அனலாக் சிக்னல். அனலாக் சிக்னல் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் கண்டினியூவஸ், அதாவது இங்கே ஒரு வேவ் ஃபார்ம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இது வந்து கண்டினியூவஸாக இருக்குது, அதாவது ஒரு சைனசாய்டல் வேவ் மாதிரி இருக்குது. இதுதான் அனலாக் சிக்னலுடைய ரெப்ரசன்டேஷன், எபிக்டாரிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இங்கே வர்றது வந்து அனலாகாக இருக்குது. இந்த அனலாக் சிக்னல் வந்து நம்ம டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறோம். எது மூலமாக? இங்கே வந்து ஏ டு டிசி கன்வெர்ட்டர், அதாவது அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் மூலமாக வரக்கூடிய அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, இப்படி கன்வெர்ட் பண்ணப்பட்ட இந்த சிக்னல் வந்து இங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் சிக்னல் சிஸ்டம் கூட போகுது. இந்த டிஜிட்டல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்குள்ளே டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் அப்படின்ற ஒரு சிப் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, வந்த இந்த டிஜிட்டல் சிக்னலில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுது. பண்ணிவிட்டு திரும்பியும் அதை வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னலாகவே வெளியாடி விடுது. இந்த டிஜிட்டல் சிக்னல் ஒரு டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்டருக்குள்ளே போகுது. அதாவது வந்த டிஜிட்டல் சிக்னலை திரும்பியும் அனலாகாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய ஒரு கன்வெர்ட்டர் டிவைஸ்க்குள்ளே போகுது. அப்படி போன உடனே நமக்கு இங்கே வந்து அனலாக் சிக்னலே திரும்ப அவுட்புட்டாக கிடைக்கும். கிடைச்சி இது வந்து ஸ்பீக்கர் மூலமாக நமக்கு ஒரு சவுண்ட் சிக்னலாகவே கேட்கும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த டிஎஸ்பி அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய அனலாக் சிக்னல்ஸை டிஜிட்டல் சிக்னல் சிஸ்டத்துக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி திரும்பியும் ஒரு அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ரிசீவர் எண்டுக்கு கொடுக்குது. இதுதான் இந்த டிஎஸ்பிக்குள்ளே நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கிளியராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு அனலாக் சிக்னல், இது வந்து இங்கே வந்து டிஎஸ்பிக்குள்ளே போனதுமே ஒரு டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதாவது டிஜிட்டல் சிக்னல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். அப்புறம் இங்கே வந்து ஃபர்தராக அனலாக் சிக்னலாக வந்துருச்சு. ஏன் இங்கே அனலாக் சிக்னலாக வருது அப்படின்னு சொன்னால், ஹியூமன் இயர்ஸ் கெனாட் சென்ஸ் டிஜிட்டல் சிக்னல், அதாவது நமக்கு யாருக்குமே டிஜிட்டலாக புரியாது. இந்த சவுண்டு, வீடியோ, டெம்பரேச்சர், பிக்சர்ஸ் எல்லாமே அனலாக் சிக்னல்ஸ் தான். ஸோ ஹியூமன் கேன் சென்ஸ் ஒன்லி அனலாக் சிக்னல்ஸ், ஸோ ஒன்லி வி ஆர் யூஸிங் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்டர்ஸ் ஹியர். அதாவது வர்ற டிஜிட்டல் சிக்னலை வந்து அனலாகாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஸ்பீக்கர் மூலமாக ஒரு அனலாக் சிக்னல், அதாவது சவுண்டாகவே கிடைக்குது. இதுதான் இந்த டிஎஸ்பிக்குள்ளே நடக்குது. ஓகே, இப்போ இந்த டிஜிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது இந்த டிஎஸ்பி, இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் அப்படின்றது எப்போ வந்துச்சுன்னா 1980s பக்கமாக தான் இதை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் டிஜிட்டலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னோன்னா, டிஜிட்டலில் வந்து மெமரி ஸ்டோரிங் கெப்பாசிட்டி இருந்தது, அப்புறமேட்டி அதில் வந்து ஃபாஸ்ட்டாக அது அக்யூரேட்
அண்ட் ஃபாஸ்ட். டிஜிட்டல்லாம் நார்மலாக தெரியும், அக்யூரசி இருக்கும், ஸ்பீடு இருக்கும், அப்புறம் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி இருக்கும், இதெல்லாம் நமக்கு தேவைப்பட்டது. ஸோ என்ன பண்ணோம், 1980s பக்கமாக டிஜிட்டல் சிக்னல் சிஸ்டத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆக ஆரம்பித்தோம். அப்போ இந்த டிஜிட்டல் சிக்னல் சிஸ்டத்தை கொடுக்கக்கூடிய டிஜிட்டல் சிக்னலையே இந்த இடத்துல தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த டிஜிட்டல் டிஎஸ்பி ப்ராசஸருக்குள்ளே தான் இந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்லேருந்து வந்த டிஜிட்டல் சிக்னலை ப்ராசஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான ப்ராசஸிங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணி திரும்பியும் டிஜிட்டல் டு அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, இது வந்து ஓவரால் ஒர்க்கிங். அதாவது ஒரு சிக்னலை மைக் சிக்னல் த்ரூ சென்சார்ஸ் சவுண்ட் சிக்னல் ஹஸ் காட் கன்வெர்டட் இன் டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் அண்ட் திரும்ப அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இஸ் அனலாக் சிக்னல், அந்த அனலாக் சிக்னல் டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகிடுது. அப்புறம் அது திரும்ப டிஎஸ்பிக்குள்ளே போகுது, டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் அதை ப்ராசஸ் பண்ணி திரும்பியும் அந்த அவுட்புட் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்டருக்குள்ளே போயிட்டு திரும்ப அனலாக் சிக்னலாக வந்து நம்மளோட ஸ்பீக்கரில் கேட்டுருது. இதுதான் இதோடைய ஓவரால் ஒர்க்கிங். ஓகே, இந்த டிஎஸ்பியோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக இது வந்து டேட் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்னென்ன நிறைய ஃபீல்டில் யூஸ் ஆகுது. குறிப்பிடத்தக்க வகையில் ஒரு 4 ஃபீல்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸ்பேஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பேஸில் வந்து சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் இது வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அந்த ரிசொல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, இமேஜை வந்து ப்ராசஸ் பண்ணுறது. டிஎஸ்பியோடைய அட்வான்ஸ் வேர்ஷன் கூட சொல்லலாம், டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்ற பிரான்ச் கூட இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு. அதன் மூலமாக ஸ்பேஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் MRI ஸ்கேனு, CT ஸ்கேன், அப்புறம் மெடிக்கல் இமேஜிங் ப்ராசஸிங், அது மாதிரி நிறைய இருக்குது. இதுன்னு இல்லை, இன்னும் நிறையாவே இருக்குது. அப்புறம் கமர்ஷியல்னு பார்த்தோன்னா இந்த ரேடார், சோனார் அந்த இது, அப்புறம் வீடியோ கான்ஃபரன்சிங். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இன்டர்நெட்டில் நம்ம ப்ரௌஸெல்லாம் பண்ணியிருப்போம். அப்போ எப்படி நம்ம கொடுக்கக்கூடிய அனலாக் சிக்னல்ஸ், அதாவது நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண சிக்னலாக போகும், அது வந்து என்ன ஆகும், திரும்பியும் டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகிதுன்னா இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போகுது, அங்கே திரும்ப வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் இட் ஹேப்பன்ஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே டிஜிட்டல் டு அனலாக் சிக்னல் கன்வர்ஷன் அண்ட் அனலாக் டு டிஜிட்டல் சிக்னல் கன்வர்ஷன், டிஜிட்டல் டு அனலாக் சிக்னல் கன்வர்ஷன் வைஸ் வெர்சா, இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே நடக்குது. எல்லா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்லையும் இது நடக்குது. ஓகே, சென்சார் அப்படின்னா நமக்கு தெரியும், ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது, அது வந்து இந்த இடத்துல நடக்குது. மைக் எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து சவுண்ட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேசிக் சிக்னல்ஸ்ன்னு நம்ம தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த சிக்னல் என்ன மாதிரியான ப்ராசஸ்க்கு உட்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த சிக்னல்ஸை வந்து ஆட் பண்ணலாம், சிக்னலை மல்டிப்ளை பண்ணலாம், அப்புறம் சிக்னலை பேஸ்ட் ஆன் டைம் அண்ட் ஆம்ப்ளிடியூட், டைம் ரிவர்சல், டைம் ஸ்கேலிங், டைம் ஷிஃப்டிங் அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இந்த டிஎஸ்பியை பற்றி நம்ம கிளியராக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வர செஷன்ஸில் சிஸ்டம்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், லீனியர் சிஸ்டம்னா என்ன, டைம் ஷிஃப்ட் வேரியன்ட் அதெல்லாம் என்ன, அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் ரிலேட்டட் டு டிஎஸ்பி ஆர் எனி டாபிக் ரிலேட்டட் டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் மேக் இட் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.